இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற விவேகம் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? இல்லை, நீ தான படத்துக்கு வந்த, இங்க வா. இந்த படத்துக்கு நீ கதை சொல்லு, இங்க வா. யார் யாரு? அது ஒரு எபிசோடு. இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட அப்படியா? படம் பார்க்க போனோம்ங்க. அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போயா, போய் ரெண்டு மசாலா தோசை வாங்கிட்டு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு கலக்கு கலக்குவாரு. ஏய் வாடுவா, வாழ்க்கையில நீ டிவி சீரியல் கூட டைரக்ட் பண்ண முடியாது ராஸ்கல். எங்க அண்ணன் யார் தெரியுமா? எங்க அண்ணன் நினைச்சாருன்னா என்ன பண்ணுவாரு தெரியுமா? எங்க அண்ணனை ஆட்ட கூட முடியாது. நாங்க தான் விமர்சனம் பண்றதுக்கு இந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீ வந்தா பல லட்சங்களுக்கு பிசினஸ் பண்ணிடுவ. ஒரு ஓரமா உட்காரே. படத்தை பார்த்துட்டு தியேட்டர் விட்டு வெளியே வரல. அதுக்குள்ள ஒரு பொண்ணு, ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் எங்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. இது வரைக்கும் வந்த அஜித் படத்துல இந்த படம் தான் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அஜித் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவரை மாதிரியே படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே நல்லா உழைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபைட் மாஸ்டர் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதே போல் சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்மளால் முடியாது சாமி, முடியவே முடியாது. இப்படியே போ, உன்னை வீட்லயே சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்கா.